வெல்கம் டு தி சவுண்ட் டாக்டர் டெலிகாஸ்ட். ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching that we receive through this series of talks. இந்த தொடர் செய்திகளின் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். Our subject of study during the last 7 weeks has been faith. கடந்த 7 வாரங்களாக நாம் பார்த்து வருகிற தலைப்பு விசுவாசம். Often times we hear words like simple faith. அநேக சமயங்களிலே இவ்விதமாய் நாம் கேள்விப்படுகிறோம், எளிய விசுவாசம். Yes, faith is simple but it is profound. ஆம்பிரியமானவர்களே, விசுவாசமானது எளிமையானதுதான், ஆனால் அருமையானது. Yes, beloved, faith is simple but at the same time it is difficult. ஆம்பிரியமானவர்களே, விசுவாசமானது எளிமையானதுதான், ஆனால் கடுமையானது. If we don't apply the biblical principles on faith, faith becomes a complex matter. வேதத்தின் தத்துவங்களை விசுவாசத்துக்கு அபியாசப்படுத்தாமல் போனால் அது குழப்பமானதாய் மாறிவிடுகிறது. So much of false doctrine has entered Christendom in this area of faith. கிறிஸ்தவத்தில் விசுவாசம் என்னும் ரீதியிலே எத்தனையோ துருபதேசங்கள் நுழைந்து விட்டிருக்கின்றன. That's why the subject or the topic that we have is how not to believe. ஆகவேதான் நமக்கு முன்பாக இருக்கிற தலைப்பு எப்படி விசுவாசிக்க கூடாது என்பதாகும். So far we have done 7 lessons. இதுவரையிலும் 7 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். Number 1, முதலாவது, do not generalize Bible promises. வேதத்தின் வாக்குத்தத்தங்களை பொதுவாக்கி விடக்கூடாது. Number 2, இரண்டாவது, do not be over occupied with material blessings. பொருளாதார ஆசீர்வாதங்களிலேயே குறியாய் இருக்க கூடாது. Number 3, மூன்றாவதாக, do not exceed your measure of faith. உங்களுடைய விசுவாச வரம்பை நீங்கள் மீறக்கூடாது. And number 4, நான்காவதாக, do not struggle alone to maintain your faith. உங்கள் விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்ள தனித்தே போராடக்கூடாது. Number 5, ஐந்தாவதாக, do not hesitate to confess the facts. உள்ளதை உள்ளபடி சொல்ல தயங்க கூடாது. Number 6, ஆறாவது, do not be overridden by disappointing experiences. ஏமாற்றமான அனுபவங்களினாலே மேற்கொள்ளப்படக்கூடாது. Last week we studied lesson number 7. சென்ற வாரத்திலே 7வது பாடத்தை பார்த்தோம். Do not isolate faith from other devotional exercises. மற்ற பக்தி முயற்சிகளிலிருந்து விசுவாசத்தை பிரித்து விடக்கூடாது. Today we will move on to lesson number 8. இன்றைக்கு 8வது பாடத்துக்கு நாம் கடந்து செல்கிறோம். How not to believe. எப்படி விசுவாசிக்க கூடாது. Do not expect all questions to be answered. எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க கூடாது. Once again, மீண்டும் சொல்கிறேன், how not to believe. எப்படி விசுவாசிக்க கூடாது. Do not expect all questions to be answered. எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க கூடாது. We never, never at any time in our life can we fully understand the ways of God. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எக்கட்டத்திலும் தேவனுடைய எல்லா காரியங்களையும் புரிந்துவிட முடியாது. You know why? ஏன் தெரியுமா? The answer is so crystal clearly given to us in Isaiah 55th chapter. ஏசாயா 55வது அத்தியாயத்திலே இதற்கான பதில் தென்னந்தெளிவாய் நமக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. Look at verses 8 and 9. 8 9 வசனங்களை பாருங்கள். Because my thoughts are not your thoughts, nor are your ways my ways, says the Lord. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். What is the difference between God's thoughts and our thoughts? தேவனுடைய நினைவுகளுக்கும் நம்முடைய நினைவுகளுக்கும் உள்ள வித்தியாசம் தான் என்ன? Not a small difference. ஏதோ ஒரு சிறிதளவு வித்தியாசம் அல்ல. What does it say in the 9th verse? 9வது வசனத்தில் என்ன சொல்கிறது? As the heavens are high above the earth, so are my ways higher than your ways and my thoughts higher than your thoughts. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது. This Walter Stone understanding was so beautifully reciprocated by Apostle Paul on the pages of the New Testament. அப்போஸ்தலனாகிய பவுல் இதே பழைய ஏற்பாட்டு கருத்துக்களை அருமையா எடுத்து புதிய ஏற்பாட்டிலே உரைக்கும் பொழுது இவ்வாறாக சொல்கிறார். Turn with us to book of Romans 11th chapter. ரோமர் 11வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Read to you verses 33 and 34. It actually comes as a challenge. 33 34 வசனங்கள் உங்களுக்கு ஒரு சவாலாக வருகிறது. Oh, the depth of the riches both of the wisdom and knowledge of God. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. How unsearchable are his judgment and his ways
past finding out. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். Who has known the mind of the Lord? கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? Or who has become his counselor? அவருடைய ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? You know what is stated as a truth in the Old Testament is given as a challenging question in the New Testament. ஒரு உண்மையாய் பழைய ஏற்பாட்டிலே நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம் ஒரு சவாலாக புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகிறது. That is why, beloved, we cannot expect all questions to be answered. ஆகவேதான் பிரியமானவர்களே, எல்லா கேள்விகளுக்கும் பதிலை நாம் எதிர்பார்த்திருக்க கூடாது. Our faith must be an unquestioning faith. நம்முடைய விசுவாசமானது கேள்வி கேட்காத ஒரு விசுவாசமாக இருக்க வேண்டும். Let us look at some biblical examples of individuals who manifested or exhibited their unquestioning faith on God. இந்த கேள்வி கேட்காத ஒரு விசுவாசத்தை தேவன் மீது வைத்திருந்த ஒரு சில பாத்திரங்களை நாம் வேதத்திலிருந்து எடுத்துரைக்கிறோம். First of all, we want to present before you Mary, the mother of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாராக இருந்த மரியாளை முதலாவது உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறோம். Turn with us to Luke's Gospel, first chapter. லூக்கா சுவிசேஷம் முதலாவது அத்தியாயத்துக்கு வாருங்கள். There we have a conversation that the angel had with Mary. தேவ தூதன் மரியாளோடு கூட வைத்திருந்த ஒரு சம்பாஷணையை அங்கே பார்க்கிறோம். Mary said to the angel in the 34th verse, How can this be since I do not know a man? அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்று 34th வசனத்தில் சொல்கிறார். Immediately the angel gives an explanation. உடனடியாக தேவதூதன் பதிலளிக்கிறார். The Holy Spirit will come upon you. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். The power of the higher shall overshadow you. உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். Therefore also that holy one who is to be born will be called the son of God. ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். Do you think this was understandable to a woman like Mary? இது மரியாளை போன்ற ஒரு பெண்மணிக்கு புரியக்கூடிய ஒன்று என்று நினைக்கிறீர்களா? I don't think she understood it. இது புரிந்தது என்று நான் சற்றும் எண்ணவில்லை. And then the angel also gave an illustration or an example. ஒரு உதாரணத்தை தேவதூதன் சொல்கிறதையும் பார்க்கிறோம். 36th verse. Now indeed Elizabeth your relative has also conceived a son in her old age. இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். This is now the 6th month for her who was called barren. மலடியனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். Do you think that this was a sufficient explanation or an example for Mary? மரியாளுக்கு இது போதுமான ஒரு விளக்கம் என்று சற்றும் எண்ணுகிறீர்களா? At least for Elizabeth she had a husband. எலிசபெத்துக்கு ஒரு கணவன் இருந்தார். But here Mary had not been married yet. மரியாளுக்கு இன்னும் திருமணமே ஆகவில்லை. So this was not a sufficient explanation. ஆகவே இது ஒரு போதுமான ஒரு விளக்கமாகவே காணப்படவில்லை. But in the 37th verse there was a truth that was presented. ஆனால் 37th வசனத்திலே ஒரு சத்தியமானது சொல்லப்படுகிறது. With God nothing will be impossible. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. So when that truth was presented, அந்த சத்தியம் சொல்லப்பட்ட உடனே, then Mary said, behold the maid servant of the Lord. அதற்கு மரியாள் இதோ தேவன் ஆண்டவனுக்கு அடிமை என்று சொல்கிறார். Beloved, this is what we need to really understand. Our the explanations whoever gives us may not be fully understandable to us. நிறைவாய் காணப்படுகிறது. இந்த விதமான ஒரு விசுவாசம் தான் மரியாளை ஒரு பாக்கியவதியாய் மாற்றினது. Look at the 45th verse. 45th வசனத்தை பாருங்கள். These are the words of Elizabeth. இது எலிசபெத்தினுடைய வார்த்தைகள். Blessed is she who believed. விசுவாசித்தவளே பாக்கியவதி. There will be a fulfillment of those things which were told her from the Lord. கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். Yes, beloved, when we have unquestioning faith, that is a real state of blessedness. ஆம்பிரியமானவர்களே, கேள்வி கேட்காத ஒரு விசுவாசம் இருக்கும் பொழுது அதுதான் மெய்யான ஒரு பாக்கியமான நிலை. Now another example can be obviously Abraham. அடுத்த ஒரு உதாரணம் நமக்கு ஆபிரகாமாக இருக்க முடியும். Now turn with us to book of Hebrews, come to that famous chapter, even the 11th chapter. எபிரேயர் நிருபத்தினுடைய அந்த மிகவும் பிரபலமான
வசன பகுதி 11வது அத்தியாயத்தினோடு கூட வாருங்கள். Look at the 8th verse. 8வது வசனத்தை பாருங்கள். By faith Abraham obeyed when he was called to go out to the place which he would afterward receive as an inheritance. He went out not knowing where he was going. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். In other words, when God said that go to a land that I will show you, he did not ask questions. மற்ற வார்த்தைகளிலே நான் காண்பிக்கிற ஒரு தேசத்துக்கு நீ போ என்று தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்ன பொழுது கேள்விகளை அவன் கேட்கவில்லை. Where? That was not important for him. எங்கே போகிறோம் என்பது அவனுக்கு முக்கியத்துவம் அல்ல. What's going to happen there? That's not important. அங்கு என்ன நடக்க போகிறது என்பதும் அவனுக்கு முக்கியத்துவம் அல்ல. But who was leading him? That is all that which matters. ஆனால் அவனை யார் நடத்துகிறார் என்பதுதான் அவனுக்கு ஒரு பொருட்டாய் எண்ணப்பட்டது. Beloved, when we have that faith in God and his ultimate purpose, that actually strengthens our faith. ஆம்பிரியமானவர்களே, தேவன் மீது அவருடைய நிறைவான திட்டங்களின் மீதும் நம்முடைய நம்பிக்கை இருக்கும் பொழுது, அந்த விசுவாசம் காத்துக் கொள்ளப்படும் பொழுது நமக்கு உறுதியான பாதை உண்டு. Now if you look at the 10th verse, 10வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, how was he able to proceed without asking questions? கேள்வி கேட்காமலே அவன் எப்படி முன்னேறி செல்ல முடிந்தது? Look at the 10th verse, 10வது வசனத்தை பாருங்கள். Because he waited for the city which had foundations, whose builder and maker is God. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். Because of his faith in the ultimate, that city, his immediate situations did not make him anxious. அந்த நிறைவாய் காணப்பட போகிற அந்த தேசத்தின் மீது அவனுடைய பார்வை இருந்தபடியாலே அவனுடைய வாழ்க்கையிலே உடனடியாய் காணப்பட்ட காரியங்கள் ஒரு வித்தியாசத்தையும் ஏற்படுத்தவில்லை. Now that's what exactly we see in the example of Simon Peter also. அதுதான் சீமோன் பேதுருடைய வாழ்க்கையிலும் காண்கிறோம். These are all familiar passages, but let us look them on again and again so that our faith gets strengthened solidly on the written word of God. இவைகளெல்லாம் நமக்கு தெரிந்த வசனங்கள் தான், ஆனால் நம்முடைய விசுவாசமானது உறுதிப்படும்படியாக மீண்டுமாய் அவைகளை நாம் பார்ப்போம். Turn with us to Matthew's Gospel 14th chapter. மத்தேயு சுவிசேஷம் 14வது அத்தியாயம். Reading from the 26th verse. 26வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். When the disciples saw Jesus walking on the sea, they were troubled, saying, "Oh, it's a ghost." They cried out of fear. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். But immediately Jesus spoke to them saying, "Be of good cheer, it's I. Don't be afraid." உடனே இயேசு அவர்களோடு பேசி, "திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள்" என்றார். And Peter answered him and said, பேதுரு அவரை நோக்கி, "Lord, if it is you, ஆண்டவரே நீரேயானால், command me to come to you in the water." நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்று சொல்கிறார். How can anybody walk on water? எப்படியாவது தண்ணீர் மீது யாராவது நடக்க முடியுமா? Did anybody walk on water before? அதற்கு முன்பாக தண்ணீர் மீது யாராவது நடந்திருக்கிறார்களா? Simon Peter has sailed into the sea so many times. சீமோன் பேதுரு கடலுக்குள்ளாக எத்தனையோ முறை அவன் கப்பலில் பிரயாணப்பட்டு போயிருப்பான். Is it possible to walk on water? தண்ணீர் மீது நடப்பது சாத்தியமா? But he did not ask such question. இவ்விதமான கேள்வி அவன் கேட்கவே இல்லை. Why? ஏன்? He said, "If it is you, you bid me to come, I will immediately come to you." நீரே ஆனால் என்னை கட்டளையிடும், நான் நடந்து வருகிறேன். Beloved, this is what is we call unquestioning faith. இதை தான் பிரியமானவர்களே கேள்வி கேட்காத விசுவாசம் என்று அழைக்கிறோம். He had faith on the person of Christ. கிறிஸ்துவாகிய அந்த நபர் மீது அவனுக்கு விசுவாசம் இருந்தது. Did he walk on water? தண்ணீர் மீது நடந்தானா? Yes, Simon Peter walked on water. ஆமாம், சீமோன் பேதுரு தண்ணீர் மீது நடந்தான். But at one point of time he took his eyes of faith from the person to the situation. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அவன் தன்னுடைய பார்வையை அந்த நபரை விட்டு விலக்கி சூழ்நிலையின் மீது திருப்பினான். Look at the 30th verse. 30வது வசனத்தை பாருங்கள். But when he saw that the wind was boisterous, he was afraid, and beginning to sink, he cried out, saying, "Lord, save me." காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், "ஆண்டவரே என்னை இரட்சியும்" என்று கூப்பிட்டான். But there again, I want to appreciate Simon Peter. அந்த இடத்திலும் நான் சீமோன் பேதுருவை பாராட்ட விரும்புகிறேன். By seeing the wind, he was shaking up in his faith. அந்த காற்றை பார்த்து அவனுடைய விசுவாசமானது குலுங்கி போனது. But still he had faith in the Lord that the Lord would lift him up. ஆனாலும் அவனுக்கு ஆண்டவர் அவனை தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்கிற விசுவாசம் அவனுக்கு இருந்தது. Immediately Jesus stretched out his hand and caught him and said to him, "Oh, you have little faith, why did you doubt?" உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து
அற்பவிசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். Every time I meditate on this passage, you know what I understand? எப்பொழுதெல்லாம் இந்த வசன பகுதியை நான் தியானிக்கிறேனோ நான் புரிந்துகொள்கிறது என்ன தெரியுமா? Peter's venture gave him not only a miracle but also taught him a lesson. பேதுருனுடைய இந்த முயற்சியானது ஒரு அற்புதத்தை பிறப்பித்தது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு பாடத்தையும் கற்றுக் கொடுத்தது. Yes, when we move on with God with unquestioning faith, we learn so many precious lessons in life. ஆம் பிரியமானவர்களே, விசுவாசத்திலே நாம் கேள்வி கேட்காமல் தொடர்ந்தேச்சியாய் போகும்போது முன்னேறும் பொழுது எத்தனையோ பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். He went out not knowing where he was going. எங்கே போகிறான் என்று அறியாதவனாய் புறப்பட்டு போனான். Yes, beloved, it is this element of uncertainty that adds thrill to our Christian life. ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ விசுவாசத்திலே இந்த விதமான ஒரு சஸ்பென்ஸ் தான் ஒரு கிக்கை ஏற்படுத்துகிறது. Oh, that's a good translation. Say that again. கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த விதமான ஒரு சஸ்பென்ஸ் இருக்கிறதுனால தான் ஒரு கிக் ஏற்படுகிறது. Beloved, that's what we read in 2 Corinthians 5th chapter. இதை தான் பிரியமானவர்களே 2 கொரிந்தியர் 5வது அத்தியாயத்திலே வாசிக்கிறோம். And I will read to you the 7th verse, a very familiar passage to us. 7வது வசனம் மிகவும் அறிமுகமான ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். We walk by faith and not by sight. தமிழிலே 6வது வசனம், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். We look at that verse again. அந்த வசனத்தை மீண்டும் பாருங்கள். For we walk by faith and not by sight. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். We are not just waiting and worrying and wondering what's going to happen, but we move forward, we walk. என்ன நடக்க போகிறதோ என்று அங்கலாய்த்து நாம் இருக்கவில்லை, நாம் விசுவாசித்து நடக்கிறோம். Why? ஏன்? That's because of the trust and confidence. நமக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை நிமித்தம். That's what we read in the 6th verse. அதே தான் நாம் அதற்கு முந்தின வசனத்திலே வாசிக்கிறோம். And also we read in the 8th verse, we are confident all the time, we are confident. தைரியமாய் இருக்கிறோம் என்ற 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். Now at this point of time, I want to illustrate this very precious truth from an Old Testament example. ஒரு பழைய ஏற்பாட்டு உதாரணத்திலிருந்து இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு எடுத்துரைக்க விரும்புகிறேன். We all know about the tabernacle. நம் எல்லாருக்கும் ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி தெரியும். It's made of 3 sections. அதிலே 3 அறைகள் இருந்தது. One is the outer court, வெளிப்பிரகாரம். And the other is the inner court, உட்பிரகாரம். The inner court was called the holy place. அந்த உட்பிரகாரமானது பரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கப்பட்டது. Then there was the innermost court. அதன் பிறகு அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்று. That was the holy of holies. அதுதான் மகா பரிசுத்தமாய் காணப்பட்டது. Now if you look at these 3 sections. இந்த 3 பகுதிகளை நீங்கள் பார்ப்பீர்களானால், in the outer court there was sunlight. அந்த வெளிப்பிரகாரத்திலே சூரிய ஒளி இருந்தது. And in the inner court there was candlelight. அந்த உட்பிரகாரத்திலே விளக்கு தண்டு இருந்தது. But when you move to the holy of holies, that is the innermost court. ஆனால் அந்த உட்பிரகாரத்தின் உட்பக்கத்திலே இருந்த ஸ்தலத்துக்குள் போய்விட்ட பிறகு, there was no light. அங்கே வெளிச்சமே கிடையாது. There was utter darkness. அங்கே முற்றிலும் காரிருள் காணப்படுகிறது. That's what exactly God had revealed to Solomon. இந்த ஒரு காரியத்தையே தான் சாலமோனுக்கு தேவன் வெளிப்படுத்தி இருந்தார். Turn with us to 1 Kings. ஒன்று ராஜாக்களுக்கு என்னோடு கூட வாருங்கள். And look at the 8th chapter. 8வது அத்தியாயத்தை என்னோடு பாருங்கள். And I will read to you the 12th verse. 12வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். Then Solomon spoke, the Lord said, he would dwell in the dark cloud. அப்பொழுது சாலமோன் காரிருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். This is not an observation and conclusion drawn up by any human being. இது எந்த ஒரு மனுஷனும் வகை தீட்டி சொல்லப்பட்ட ஒரு உண்மை கிடையாது. The Bible says the Lord himself said that he would dwell in dark cloud. கர்த்தர் இவ்விதமாய் காரிருளிலே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. But there is an other side for the truth. ஆனால் இந்த ஒரு சத்தியத்திற்கு மறுபக்கம் ஒன்று இருக்கிறது. 1 தீமோத்தே 1 தீமோத்தேயு 6th chapter 6வது அத்தியாயம். Look at the 16th verse. 16வது வசனத்தை பாருங்கள். God dwells in unapproachable light. சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். On one side it says utter darkness. ஒரு பக்கத்திலே கார் இருளிலே வாசம் பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். And the other side it says unapproachable light. மறுபக்கத்திலே அங்கே சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் என்று பார்க்கிறோம். This is how we need to balance scriptural truth. இப்படியாக தான் நாம் வேதத்தின் சத்தியங்களை நாம் சமநிலைப்படுத்தி பார்க்க வேண்டும். The truth has got always two sides. ஒரு சத்தியத்திற்கு எப்பொழுதுமே இரு பக்கங்கள் உண்டு.
coin has got always two sides. நாணயத்திற்கு எப்பொழுதுமே இரு பக்கங்கள் இருக்கும். A bird has got always two wings. எப்பொழுதுமே ஒரு பறவைக்கு இரண்டு சிறகுகள் இருக்கும். Now unless you think of both sides you don't get the wholesome truth. இரு பக்கத்தையும் சரியாய் பார்க்காவிட்டால் முழுமையான உண்மையை நீங்கள் புரிந்துகொள்ள முடியாது. God lives in unapproachable light. That's true. சேரக்கூடாத ஒளியில் தேவன் வாசம் பண்ணுகிறார். அது உண்மை. That's one side. அது ஒரு பக்கம். And what's the other side of the truth? அந்த சத்தியத்தினுடைய மறுபக்கம் என்ன? He indwells utter darkness. அவர் கார் இருளிலும் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? There are times when you cannot simply find him. ஒரு சில சமயங்களிலே அவர் காணக்கூடாதவரை போல இருக்கிறார். Now that's what we read in the experience of Job. அதைதான் யோபனுடைய அனுபவத்திலே பார்க்கிறோம் அல்லவா? Book of Job, turn with us to the 23rd chapter. யோபனுடைய அனுபவத்திலே 23rd அத்தியாயத்துக்கு வாருங்கள். Look at the second words. இரண்டாவது வசனத்தை பாருங்கள். Even today my complaint is bitter. My hand is listless because of my groaning. இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரண்டுதனமாக எண்ணப்படுகிறது. என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமானது. And in the third verse he says, மூன்றாவது வசனத்தில் சொல்கிறார், Oh that I knew where I might find my God, that I must come to his seat. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். And he was not able to find God. தேவனை அவன் கண்டுபிடிக்க முடியவில்லை. What does he say in the eighth verse? எட்டாவது வசனத்தில் என்ன சொல்கிறார்? Look, I go forward, he is not there. இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை. Backward, I cannot perceive. பின்னாக போனாலும் அவரை காணேன். When he works on the left hand, I cannot behold him. இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன். And when he turns to the right hand, I cannot see him. வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். I don't know. எனக்கு தெரியவில்லை. Because this is an experience where Job understood the presence of God in dark clouds. இங்க யோபு காரிருள் நிறைந்த மேகங்களின் அனுபவத்தின் வழியாய் கடந்து போகிறான். And you know what he says in the 10th verse? பத்தாவது வசனத்தில் என்ன சொல்கிறான் தெரியுமா? But God knows the way that I take. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். I don't know what he is doing. அவர் என்ன செய்கிறார் என்று எனக்கு தெரியாது. I know why he is. அவர் எங்கே இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. But he knows what I do and which way I take. ஆனால் நான் என்ன செய்கிறேன், எவ்வளியாய் போகிறேன் என்பது அவருக்கு தெரியும். Beloved, this is the teaching of the New Testament. பிரியமானவர்களே, இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய போதனை. Turn with us to 1 Peter 1st chapter. 1 பேதுரு முதலாவது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். When the believers were going through all sorts of trials. விசுவாசிகள் பலவிதமான சோதனை வழியாக கடந்து போகும்பொழுது, What did apostle Peter write to encourage them? பேதுருவாகிய அப்போஸ்தலன் இவர்களை ஊக்கப்படுத்தும்படியாக என்ன எழுதுகிறார்? 1 Peter 1st chapter. 1 பேதுரு முதலாவது அத்தியாயம். I'll read to you from verse 6 onwards. ஆறாவது வசனம் முதல் நான் வாசிக்கிறேன். He says you are now grieved by various trials. நீங்கள் அநேக சோதனைகளினாலே வதைக்கப்படுகிறீர்கள். In other words, trial after trial, one after the other, they were suffering. சோதனை மேல் சோதனை, ஒன்றன் பின் ஒன்றாக அவர்களை பாதித்துக் கொண்டே இருக்கிறது. But what did they do? என்ன செய்தார்கள்? Look at the eighth verse. எட்டாவது வசனத்தை பாருங்கள். You have not seen, though you have not seen him, yet you believe him, so you rejoice with joy inexpressible and full of glory. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள். When you go through trials, you know that beautiful lesson from book of Job, he is explained to us by apostle Peter. நாம் சோதனையின் வழியாக கடந்து போகும்பொழுது அங்கே யோபுலே சொல்லப்பட்ட உண்மையானது பேதுரு இந்த இடத்தில் விளக்கி சொல்கிறார். You know why they were able to rejoice? ஏன் அவர்கள் கழிகூற முடிந்தது தெரியுமா? Not because they were finding solution for their problems that were bothering them. அவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர்கள் தீர்வு கண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதனால் அல்ல. Look at the ninth verse. ஒன்பதாவது வசனத்தை பாருங்கள். Receiving the end of your faith. What is the end of your faith? The salvation of your souls. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். Beloved, when we go through such situations and we continue to maintain faith, our problems that are around us may or may not be solved. பிரியமானவர்களே, இவ்விதமான பிரச்சனை வழியாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது அந்த பிரச்சனைகள் ஒருவேளை தீரலாம், தீராமலும் போகலாம். But ultimately we get the end of our faith. What is the ultimate end of our faith? Salvation of our souls. ஆனாலும் நம்முடைய விசுவாசத்தினுடைய அந்த நிறைவான பொருளை நாம் அடையத்தான் செய்கிறோம். அது என்ன? ஆத்தும ரட்சிப்பு. That is a truly a blessed life. அதுதான் ஒரு பாக்கியமான வாழ்வு. Because if we see something, what is there to believe? ஏனென்றால் காண்கிறதை நம்புவது என்ன? Beloved, when we see something, that is always earthly.
நாம் காண்கிற ஒரு காரியமானது அது பூமிக்கு அடுத்தது. Only that which is not seen, that is eternal. நாம் காணக்கூடாதது தான் நித்தியமானது. Thank God for things which we don't understand and things which we don't see. நாம் புரியாமல் இருக்கிற காரியங்கள், காணாமல் இருக்கிற காரியங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். There was Thomas, he said, unless I put my finger into his wounds, I will not believe that he is risen again. தோமா சொன்னால் அல்லவா, அவருடைய காயங்களிலே என்னுடைய விரலை நான் வைத்தால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன். But what did Jesus tell Thomas? தோமாவை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? You believed because you saw. நீ கண்டதனால் விசுவாசித்தாய். I want to tell you something, Thomas. ஆனால் தோமா, உனக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். Blessed are those who believe without seeing. காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். Yes, beloved, don't envy those people who are granted signs and wonders. ஆம்பிரியமானவர்களே, அற்புத அடையாளங்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று யாரையும் பார்த்து நீங்கள் பொறாமை கொள்ள வேண்டாம். Blessed are you if you don't have signs and wonders, still you believe on the Lord. அற்புத அடையாளங்களையே பார்க்காமல் விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான். Jesus Christ gave a beautiful warning. ஆண்டவராகிய இயேசு ஒரு அருமையான ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். Now that is concerning the last days. கடைசி நாட்களை பற்றிய ஒரு எச்சரிப்பு. I don't know whether you have ever noticed it, that is in Luke's Gospel 17th chapter. லூக்கா சுவிசேஷம் 17வது அத்தியாயத்திலே இதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களோ என்னவோ தெரியவில்லை. Look at verses 20 and 21, a very important passage. 20-21வது வசனங்கள் மிக முக்கியமான ஒரு வசன பகுதி. When Jesus was asked by the Pharisees when the kingdom of God would come, he answered them, say, the kingdom of God does not come with observation. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது என்று சொன்னார். Nor will they say, see here, see there. இங்கே இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் எது ஏதுவாகிறது. Now that is not what is important. முக்கியமானது அதுவல்ல. What does he say? என்ன சொல்கிறார்? Indeed, you know, he stresses, indeed the kingdom of God is within you. இதோ என்று வலியுறுத்தி சொல்கிறார் பாருங்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. Not here, there, not this open observation, but the kingdom of God is right within you. அங்கும் இங்குமாக நீங்கள் பார்க்கக்கூடியவைகள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிறது. So beloved, never expect for questions to be answered. ஆம்பிரியமானவர்களே, கேள்விகளுக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்க வேண்டும். At the same time we want to serve a warning also. அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பையும் கொடுக்க விரும்புகிறோம். Some people use faith as a cloak for their laziness and idleness. ஒரு சிலர் தங்களுடைய அவருடைய சோம்பலுக்கு ஒரு மேலாடையாக இந்த விசுவாசத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். For example, உதாரணத்திற்கு, you pray in the morning at 6 o'clock, Lord give me this day my daily bread. காலை 6 மணிக்கு அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கிறீர்கள். But that is not enough. அது போதாது. 8 o'clock you should go to work to earn bread. அந்த ஆகாரத்தை சம்பாதித்துக் கொள்வதற்கு 8 மணிக்கு நீங்கள் வேலைக்கு போக வேண்டும். You should not sit and keep worrying what you shall eat, but you go to work so that you may earn bread for your eating. என்ன சாப்பிடுவீர்கள் என்று உட்கார்ந்து காத்திருக்க கூடாது. நீங்கள் கடந்து வேலை செய்து அந்த ஆகாரத்தை சம்பாதிக்க முற்படுங்கள். Beloved, when we talk about faith, it is not to lead us into a life of idleness, but rather actively we keep moving forward, not expecting all questions to be answered. விசுவாசம், விசுவாச வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது சோம்பலும் நிர்விசாரத்தினாலும் நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை பற்றி பேசவில்லை. எல்லா கேள்விகளும் பதிலளிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது அல்ல. How not to believe? எப்படி விசுவாசிக்க கூடாது? Do not expect all questions to be answered. எல்லா கேள்விகளுக்கும் பதிலை எதிர்பார்க்க கூடாது.